அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஜவ்வரிசி கோலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு, ஊற வச்ச ஜவ்வரிசி ஒரு கப்பு, ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் வந்து எள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இந்த அரிசி மாவை இதிலே கொட்டிக்கணும். ஜவ்வரிசி ஊறின ஜவ்வரிசி ஒரு கப்பு, ரெண்டு ஸ்பூன் நெய், நெய்யும் போடலாம் வெண்ணையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எள் வந்து நல்லா கழுவி கல் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இந்த ஜவ்வரிசி ஊறினதுலேயே வந்து இந்த அரிசி மாவு எல்லாத்தையுமே வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். மாவை வந்து இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிக்கணும். உருட்டி இப்போ இது கட்டையில் வச்சு என்ன செய்யணும், இந்த நம்ம ரொட்டி போடுற கட்டையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டி இது ரெண்டு பக்கம் இப்படி நசுக்கி இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இது பாருங்கள், இது மாதிரி வளைய மாதிரி நம்ம உருட்டி எடுத்து செஞ்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ எண்ணெயில் போட்டு இது எடுக்கலாம். இப்போ இது நல்லா சிகப்பாகுது. இந்த மாதிரி கொஞ்சம் சிவந்த நேரத்தில் வரும்பொழுது இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடணும். இப்போ ஜவ்வரிசி கோலா வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இந்த ஜவ்வரிசி வந்து இப்போ வெளியே தெரியுது, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லேட்டாக ஊற வச்சிட்டோம். அதனால் நீங்கள் சாயந்தரம் வந்து இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு நினப்பு இருந்தால் இதை வந்து காலையிலே வந்து ஜவ்வரிசி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அது ஒரு விதம் ஊறும். சின்ன கப்பில் போட்டிங்கனாக்கா அப்படியே இறுக்கிக்கிட்டே இருக்கும், ஒன்று ஊறி ஒன்று ஊறாமல் இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா ஊற வச்சு பிசைஞ்சி தான் உங்களுக்கு மாவும் நல்லா வரும். இது மாதிரி முட்டை முட்டையாக வராது வெளியே. இது நாங்கள் லேட்டாக வச்சதால இது மாதிரி உங்களுக்கு தெரியுது. இன்னொன்று எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிக்கும், நம்ம முகத்தெல்லாம் வந்து தெரிக்கும். அதனால் சுடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் காலையிலே ஊற வச்சு சாயந்தரத்துக்கு செஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி இது இப்போ எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிட்டு எங்கள் சேனலில் இந்த எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்ற டேஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்கள்.